வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பேருந்துகளில் ஆண்களுக்கு இலவசம் அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக முதல்வராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்களுக்கு இலவச பயணம் செய்யும் கோப்புகளில் கையெழுத்திட்டார் இந்த கோப்புகள் கையெழுத்து ஆன சமயத்தில் ஊரடங்கு அமலில் இருந்த நிலையில் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டதும் நகர்ப்புற பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய தொடங்கினர் முதலில் பயணம் சீட்டு இல்லாமல் பெண்கள் பயணம் செய்து வந்த நிலையில் ஒரு நாளைக்கு எத்தனை பெண்கள் பயணம் செய்கிறார்கள் ஒரு வழித்தடத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பயணச்சீட்டு வழங்கப்பட்டது இந்த நிலையில் சேலம் ரயில் நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்த வட மாநிலத்தவர்களில் இருபத்தி ஆறு பேரிடம் பேருந்து நடத்துனர் நவீன்குமார் பெண்களுக்கான இலவச பயணச்சீட்டை கொடுத்து கட்டணம் வசூல் செய்துள்ளார் இந்த பேருந்து ஐந்து ரோடு பகுதியில் வருகையில் பேருந்து போக்குவரத்து பயணச்சீட்டு சோதகர்கள் பேருந்தை இடைமறித்து சோதனை செய்துள்ளனர் இதன்போது வட நபர்களிடம் பெண்களுக்கான இலவச பயணச்சீட்டு இருப்பதை கண்டறிந்துள்ளனர் இதனையடுத்து மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அரசு பேருந்து நடத்துனர் நவீன்குமாரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணையில் பெண்களுக்கான டிக்கெட்டை வைத்து அவர் முறைகேடு செய்தது உறுதியாகவே நவீன்குமாரை பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டனர் நன்றி நண்பர்களை வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ்